நவரசம் சாந்தம் ஒரு காவியம் அல்லது நாடகம் என்றால் அதில் ஒரு கதை பிளாட் இருக்கிறது. அநேக சம்பவங்கள் வருகின்றன, இயற்கை வர்ணனைகள் இருக்கின்றன, உவமை போன்ற அணிகள், எதுகை மோனை போன்ற சொல் ஜாலம் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இதெல்லாம் அதற்கு உயிர் இல்லை, ரசம் என்ற உணர்ச்சி அனுபவம்தான் உயிர் என்று வைத்தார்கள். ஒரு வாக்கியத்தில் எத்தனை சொல்லழகு இருந்தாலும் அது கவிதையாகிவிடாது. ரசம் இருந்தால்தான் அது கவித்தன்மை பெறும். வாக்கியம் ரசாத்மகம் காவ்யம் என்று ஒரு பெரிய கிரிட்டிக் சொல்லியிருக்கிறார். இந்த ரசங்களின் கணக்கில் இரண்டு தினசான அபிப்பிராயங்கள் உண்டு. ஒரு சாரார் 8 ரசம் என்பார்கள், இன்னொரு சாரார் 9 ரசம் நவரசம் என்பார்கள். ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், கருண, சோகம், ரௌத்ரம், கோபம், வீரம், பயானகம், அச்சம், பீபத்சம், அருவருப்பு, அத்புதம், அற்புதம் என்ற 8 ரசங்கள் என்பது ஒரு கட்சி. இவற்றோடு சாந்தம் என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது நவரசக்காரர்களின் வாதம். சாந்தத்தை ரசமாக சேர்க்காத ஆலங்காரிகர்கள் அதை மட்டமாக நினைத்தார்கள் என்று அர்த்தமில்லை. பார்க்க போனால் அவர்கள்தான் நவரசக்காரர்களை விட அதை உயர்த்தியாக மதித்தார்கள். நம் பண்பாடே சாந்தத்தில் நிறைந்து போவதுதான். சாந்தி சாந்தி சாந்திஹி என்று 3 முறை சொல்லியே எந்த வைதிக காரியத்தையும் நாம் பூர்த்தி செய்கிறோம். அந்த சாந்த நிலையில் உணர்கிறவன் உணரப்படுவது என்ற பேதமில்லாமல் உணர்கிறவன் உணரப்படுவது என்ற பேதமில்லாமல் எல்லாம் அடங்கி போகிறது. உணர்ச்சி என்பது ஒரு மனோபாவம், ஒருத்தனை பிடித்து ஆட்டுகிற நிலை. இதுவோ ஆட்டமெல்லாம் அடங்கிய நிலை. எனவே உணர்ச்சி மயமான மற்ற 8 ரசங்களோடு இதை எப்படி சேர்ப்பது? ரசம் என்றால் அதை ருசிக்கிற ரசிகனுக்கு அது வேறானது. இங்கே ரசமும் ரசிகனும் ஒன்றாக இருப்பதால் மற்ற 8டோடு இதை வைப்பதற்கில்லை. இது மனசின் சமநிலை. மற்றதெல்லாமோ வீரமாகட்டும், சிங்காரமாகட்டும், சிரிப்பாகட்டும், கோபமாகட்டும், அவை எல்லாமோ மனசின் கொந்தளிப்பு நிலை. அவை சித்தத்தை கலக்குகிறவை. நிலைத்து நீடித்து ஸ்திரமாக நிற்கிற ஆனந்தத்தை அவை உண்டாக்குவதில்லை. அவை தற்காலிகமானவைதான். மாறாத ஆனந்தம் சாந்தம்தான். இதை மற்றவற்றோடு சேர்க்க கூடாது. மற்ற ரசங்கள் எல்லாம் பூர்த்தியாகிற இடமே அது என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். ரசங்களில் ஒன்றாக இருக்கிற ஹாஸ்யம் வேறு, ஆனந்தம் வேறு. ஆனந்த ரசம் என்று ஒன்று கிடையாது. அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி சிரிக்க பண்ணுவது ஹாஸ்யம். ஆனந்தம் என்பதுதான் நம் ஆத்மாவின் ஸ்திரமான சாஸ்வதமான ஸ்வபாவம். எதிலும் பட்டு கொள்ளாமல், துக்க லேசமே இல்லாமல், தன்னில் தானாக இருக்கிற சாந்த நிலையில் இருப்பதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் சூரிய வெளிச்சம் போல சர்வ வியாபகமாக பரந்து இருப்பது. ஆனால் நமக்கு அது தெரியவில்லை. மரத்தடியில் சூரிய வெளிச்சம் தெரியாத மாதிரி மாயையின் நிழலில் இருக்கிற நமக்கு இந்த ஆனந்தம் தெரியவில்லை. மரக்கிளை ஆடும்போது இடுக்கு வழியே துளி துளி வெளிச்சம் வருகிற மாதிரி கோபம், கர்மம், வீரம், பயம், சோகம் இத்தியாதி உணர்ச்சிகள் ஆட்டம் போடுகிற போது ஆனந்தத்தின் ஒளி துளி துளி நம்மேல் படுகிறது. நல்ல உணர்ச்சி, கெட்ட உணர்ச்சி எதுவானாலும் நாம் ஒன்றை உணர்கிறோம் என்றால் அதற்கு ஆத்மாதானே அடிப்படை. அதனால் எந்த ரசத்தை அனுபவித்தாலும் ஆத்மாவின் ஸ்வபாவமான ஆனந்தம் அதற்குள் கொஞ்சம் டால் அடித்து கொண்டுதான் இருக்கும். இப்படி இல்லாமல் மரத்தை விட்டு வெளியிலே வந்துவிட்டால் முழு சூரிய வெளிச்சம், கிளைகள் பலவிதமாக ஆடுகிற போது பல தினசாக விழுந்த துளி துளி வெளிச்சமெல்லாம் ஒன்றாக சேர்ந்த முழு வெளிச்சம் அதுதான். சூரிய வெளிச்சத்தில் கலர் இல்லை. அந்த மாதிரி சாந்தத்தில் தனியாக ஒரு உணர்ச்சி, ஒரு ரசம் இல்லை என்பது ஒரு அபிப்பிராயம். ஆனாலும் சூரிய வெளிச்சத்தில் இருந்துதான் இத்தனை கலர்களும் வந்திருக்கின்றன.
ஸ்பெக்ட்ராஸ்கோப்பில் சூரிய வெளிச்சத்தை பிரித்து ஸ்பிளிட் பண்ணி பார்த்தால் அதிலிருந்தே ஏழு கலர்களும் வருவதை பார்க்கலாம். சயின்ஸ் நிபுணர்கள் சூரிய வெளிச்சத்தில் இன்னின்ன கலர்கள் இன்னின்ன விகிதத்தில் இருக்கின்றன என்று அளவிட்டிருக்கிறார்கள். அதே விகிதத்தில் இந்த ஏழு கலர்களை கலக்கிற போதெல்லாம் அத்தனை கலர்களும் சேர்ந்து வெள்ளையாகி விடுகின்றன. ஒவ்வொரு மூல பொருளை எலிமெண்டை எரிக்கிற போது அது ஒவ்வொரு விதமான கலரில் ஜொலிக்கிறது. இந்த மாதிரி இதே மாதிரி கெமிக்கல்களை எரிக்கிற போதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கிறது. சாதாரண நெருப்பு குச்சியின் நெருப்பு மஞ்சளாயிருக்கிறது, ஆனால் பச்சை சிவப்பு மத்தாப்பு குச்சிகள் பச்சையாகவும் சிவப்பாகவும் எரிகின்றன. பெட்ரோல் கேஸை எரித்தால் நீலமாக ஜுவாலை வீசுகிறது. மயில் துத்தத்தை எரித்தால் பச்சை பசேல் என்று இருக்கிறது. எந்தெந்த எலிமெண்ட்டை எரித்தால் ஏழு வர்ணங்களில் ஒவ்வொன்றாக ஜுவாலை வீசுமோ அந்த எலிமெண்ட்கள் எல்லாம் சூரிய மண்டலத்தில் இருக்கின்றன. அவை எல்லாம் சேர்ந்து எரிவதால் தான் மொத்தத்தில் அது கலரே இல்லாத சுத்த வெளிச்சமாய் இருக்கிறது என்று சயின்ஸ் நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த எலிமெண்ட் மட்டுமின்றி பூலோகத்தில் அதிகம் காண முடியாத ஹீலியம் என்ற மூல பொருளும் சூரியனில் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். லாட்டின் பாஷையில் ஹேலியோஸ் என்றாலே சூரியன் என்று அர்த்தம். சூரியனை மையமாக கொண்டுள்ள நம்முடைய பிரபஞ்சத்தையே இதனால்தான் ஹீலியோசென்ட்ரிக் என்று சொல்கிறோம். கடைசியில் இந்த ஹீலியம் என்ற வார்த்தை எங்கே இருந்து வந்தது என்று பார்த்தால் சம்ஸ்கிருதத்தில் இருந்துதான். சம்ஸ்கிருதத்தில் ஹேலிஹி என்றால் சூரியன். இதிலே வேடிக்கை, இந்த ஹீலியம் எரியவே எரியாது, நான் இன்ஃபிளேமபிள் என்பார்கள். அது ரொம்ப லேசான வாயு. நவரசத்தில் ஆரம்பித்து இந்த சூரியன் கதையெல்லாம் எதற்கு என்றால் விஷயத்துக்கு வருகிறேன். எப்படி ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சத்தில் தான் அத்தனை கலர்களும் பிறக்கின்றனவோ அத்தனை கலர்களையும் வெளிவிடுகிற மூல பொருள்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அப்படியே ஒரு உணர்ச்சியும் இல்லாத சாந்தத்தில் தான் அத்தனை உணர்ச்சிகளும் பிறந்திருக்கின்றன. அந்த உணர்ச்சிகளுக்கு ஆஸ்பதமான சகல ஜீவர்களும் காரியங்களும் அதற்குள்ளேயே அடக்கம். சாந்த ஆத்மாதான் இத்தனையும். ஆனால் இத்தனையாக இருப்பது மட்டுமின்றி இவற்றுக்கெல்லாம் பிடிபடாமல் தனியாகவும் இருக்கிறது. மற்றதெல்லாம் எரியும் போது ஹீலியம் எரியாதது போல் அது மட்டும் எந்த உணர்ச்சியாலும் பாதிக்கப்படாமல் பரம லேசாக இருக்கிறது. சாந்தமாக இருக்கிற போது எங்கு பார்த்தாலும் பரவியுள்ள ஒரே ஆனந்த சாகரம்தான். அந்த ஒன்றுதான் மற்ற ரசங்களாக இருக்கிற போது துளி துளி ஆனந்தத்தை தற்காலிகமாக கொடுக்கிறது. ஒவ்வொரு மூல பொருள் ஒவ்வொரு கலரில் எரிகிற மாதிரி நாம் ஒவ்வொரு மனோபாவத்தில் ஒவ்வொரு உணர்ச்சியை காட்டுகிறோம். எல்லா உணர்ச்சிகளுக்கும் மூலமான உணர்விறந்த நிலையை அடைந்து விட்டால் அப்படியே சூரியன் மாதிரி ஸ்வயம் பிரகாசமாக இருந்து விடுவோம்.